எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுடிஸ் லவர் 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்துக்கறி. இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கொத்துக்கறி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணுங்க. அதுக்கு வந்து ஜார் வச்சுருக்கேன். இதில் வந்து அரை மூடி தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே வந்துட்டு ஒரு அஞ்சாறு பல்ல பூண்டுங்க, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு 7-8 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது நல்லா மையா அரைச்சாச்சுங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கொத்துக்கறி தாளிச்சு விட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொத்துக்கறி தாளிச்சு விட ஒரு பெரிய கடாயாக வச்சுருக்கேங்க. இதில் வந்து தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் வந்துட்டு இன்றைக்கி சின்ன வெங்காயம் வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு 2-3 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து 1.5 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் போடணும். பாதிக்கு பாதி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துச்சு. இதுக்கே வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கொத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்திக்கலாம். இப்போ மட்டனை சேர்த்திட்டேங்க. இது கூட இது வந்துட்டு நல்லா வதங்கி வர அளவுக்கு கலர் மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக கொத்திருக்காங்கன்னு. இந்த மாதிரி கொத்துனா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எலும்பு இல்லாமல் கொத்தி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து 7-8 பேர் அளவுக்கு நாங்கள் இது சாப்பிட்ற மாதிரி செய்கிறோங்க. குழந்தைங்கள்லாம் செய்கிறதுனால இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்யணும். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் காரத்தை வந்து சேர்த்தி வச்சுக்கலாம். போட்ட மட்டன் நல்லா கலர் மாறிடுச்சுங்க. சைட்லலாம் தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுனேன். அதுவே இத்தனை தண்ணி விட்டுருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம். இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு நான் ஊற்றுறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு ஒரு 2 கொதி வந்தால் போதுங்க. இது ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் ஊற்றின தேங்காய் பேஸ்ட்டும் எல்லாம் வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி இப்போ எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்துருச்சுங்க. இந்த டைமில் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கூட சேர்த்திக்கலாங்க நீங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாங்க. ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரம் மசாலாவும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க நம்ம கொத்துக்கறி ரெடி. வாசம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.